வெல்கம் டு மேத்ஸ் டியூஷன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் லெசன் 2ல் கலப்பு எண்கள் சரிங்களா, அந்த லெசன்லேருந்து பயிற்சி 2.1 தான் பார்க்க போகிறோம். அதில் 4th சம், 5th சம், 6th சம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போஸ்டன் பார்ப்போமா. கொஸ்டின் பாருங்கள், ஐயன் அடுக்கு 59 ப்ளஸ் 1/ஐயன் அடுக்கு 59 சரிங்களா, நம்ம சுருக்கணும் ஓகேவா. இப்போ முதல்ல வகுத்தல் விதிமுறை சொல்லி பார்த்துருப்போம் சரிங்களா. இப்போ என்ன ஈக்குவல் டு 4Q ப்ளஸ் ஆர், அதாவது என்ன பண்ணணும், நம்ம இந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து செய்யணும், நாலால் வகுத்து அதோட மீதி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதோட வேலையை பார்க்கலாமா. இப்போ நம்ம என்ன இருக்குது, ஐநூறு எடுக்க 59 தானே இருக்குது. முதல்ல 59க்கு கண்டுபிடிப்போம், நாலால் வகுக்கலாமா. இப்போ பாருங்கள், 59 நாலாக வகுத்து அப்படின்னா எனக்கு ஒரு நாள் 4 மீதி 1 19 நானாங்க 16 மீதி கிடைச்சிட்டு 3. அப்போ என்ன இருக்கும் நமக்கு, இ வந்து என்னது 14 ப்ளஸ் மீதி எவ்வளவு 3 ஓகேவா. இப்போ இதை நம்ம சம் சால்வ் பண்ணலாம். பாருங்கள், கொஸ்டின் அது ஃபஸ்ட்டு ஐநடுக்கு 59 நம்ம ஈக்குவல்டு ஐநடுக்கு தெரிவிக்கலாமா. இப்போ 4 பெருக்கள் 14 ப்ளஸ் 3 இப்போ ஈக்குவல்டு 4 14 டாட்டு சின்ன பண்ணலாம், ஐநடுக்கு 3 பிரித்து எதிக்கலாமா, ப்ளஸ்ல இருந்தால் இன்ட்டில் எதிக்கலாம். ஈக்குவல் இது பாருங்கள், ஐநடுக்கு 4 உள்ளே போட்டோம் அப்படின்னா அடுக்கு 14 அதாவது பேக்கெட்டில் போட்டுக்கோங்க, இங்கே எனக்கு ஐ நடுக்கு 3 சரிங்களா. இப்போ நமக்கு ஐ போர் 4 வேலி தெரியும் தானே, 1 தானே. இப்போ என்ன ஆயிரும், இந்த ஸ்டெப்பில் 1 × 14 ஐ கியூப் ஆயிரும் சரிங்களா. ஏன் அப்படின்னா நமக்கு ஐ போர் 4 வேல்யூ வந்து 1 ஓகேவா. இப்போ ஈக்குவல்டு ஐஸ் கியூப், இது 1 × 14 1 தானே, இப்போ 1 × ஐஸ் கியூப், ஐஸ் கியூபோட வேல்யூனா மைனஸ் ஐ ஓகேவா. அப்போ ஐ நடுக்கு 50 ஆன்சர் என்னது, மைனஸ் ஐ ஓகேவா. இப்போ இந்த ஸ்டெப் பண்ண 1/ஐநடுக்கு 59 பார்க்கலாம் பார்ப்போமா. இப்போ 1/ஐ 59 ஈக்குவல்டு என்ன வந்துடும், 1/ இது என்ன போடணும், மைனஸ் ஐ இருக்கும் சரிங்களா. மாறடி பார்த்தோம், அதாவது 1/-ஐ என்ன செய்யணும், பெருக்கல் போட்டு இங்கே மைனஸ் என்ன பண்ணுவாங்க, மேலேயும் கீழேயும் ப்ளஸ் ஐயால் மல்டி பண்ணணும். இப்போ கட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ மாறாது சரிங்களா. இது வந்து பகுதி பின்ன பெருக்கல் முறையே சொல்லுவாங்க சின்ன கிளாஸில் பார்க்கலாமா. இப்போ அங்கே மைனஸ்னால் ரெண்டு சைடு ப்ளஸ்ஸாக போடணும், ப்ளஸ்னஸ்னால் மைனஸ் போடுவோம். இப்போ இங்கே பெருக்குங்க என்ன வந்துடும், 1/ஐ இருக்கும் மைனஸ் ஐ ஸ்கோர் இருக்கும். இப்போ ஈக்குவல் டு 1/ ஆல்ரெடி மைனஸ் ஐ ஸ்கோர் வேல்யூ, ஐ ஸ்கோர் வேல்யூ வந்து மைனஸ் 1 தானே, மைனஸ் 1 அதாவது ஐ ஸ்கோர் வேல்யூ வந்து மைனஸ் 1 ஓகேங்களா. ஆல்ரெடி அகேன் சொல்கிறேன், ஐன்னு அடுக்கு அது ஐன்னு அடுக்கு 4 வேல்யூ இருக்குது, அதையும் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் சம்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன வந்துடும், மைனஸ் 1 போட்டிருக்கோமா, தற்போது மைனஸ் 1 × -1 − -1 ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், ப்ளஸ் ஐ தானே, தற்போர் 1/ஐ 59 வேல்யூ என்னது, ஐ ஓகேவா. என்ன பண்ணாம இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் தானே, இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப், இரண்டு என்ன செய்யணும், ஆட் பண்ண தானே பார்க்கலாமா. அப்போ ஐ 59 ப்ளஸ் 1/ஐ 59 ஈக்குவல் டு இதோட ஆன்சர் என்னது, மைனஸ் ஐயா. ஸோ மைனஸ் ஐ இதோட ஆன்சர் ப்ளஸ் ஐயா, ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, 0 ஓகேவா. அப்போ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னது, ஆன்சர் 0 சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தும் பார்க்கலாம். பாருங்க ஃபிஃப்த்து கொஸ்டின், அதாவது ஐ ஐ ஸ்கோர்டு ஐஸ் கியூப் டாட் ஐநூறு ஐயோட வேலி 2000 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம இதை சுருக்கணும் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அது நமக்கு ஐயோட வேலி வந்து 1 2 அதே மாதிரி ஐஸ் கியூப்பு இதே மாதிரி ஐயோட வேலி போய்கிட்டே இருக்குது, இவ்வளோ வரைக்கும் 2000 வரைக்கும் சரிங்களா. இப்போ இதில் நம்ம ஐயை மட்டும் காமனாக எடுத்தோம் அப்படின்னா அது அடுக்கில் சரிங்களா, அது எங்கே இருக்கும், 1 + 2 + 3 வேறு விஷயம் போயிட்டு இருக்குமா, அங்கே இருக்கும் 2000 ஓகேவா. அதாவது என்ன இருக்குது, அடுக்கு மட்டும் நம்ம எடுத்துருக்கணும்னு செய்தோம், ஐயோ எல்லாமே ஐ தான் இருக்கும், ஸோ ஐயா இங்கே எடுத்துருங்க. ஸோ அடுக்கு என்ன இருக்கும், நம்பர்ஸ் மட்டும் இருக்குமோ அதே எழுதிக்கிறோம் சரிங்களா. இப்போ இது வந்து ஒரு கூட்டத்தொடர் மாதிரி இருக்கா, இப்போ கூட்டத்தொடர் ஃபார்முலா பார்த்துருக்குமோ, அது மொத்த நம்பர்னால் என்ன பண்ணுவோம், அதாவது 1 + 2 + 3 டாட் நமக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம், n × n + 1/2 யாவகத்தை சின்ன கிளாஸில் படிச்சு 10th படிச்சிருப்போம் தானே, அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, 13 i × n நமக்கு என்ன 2000 தானே, அப்போ 2000 + 2001/2 அதாவது n × n+1 ஓகேவா. அதாவது என்ன 2000 n+1 2001 வந்துடுமா சரிங்களா. இப்போ என்ன பண்ண, அந்த 2 கட் பண்ணாங்க நினச்சிடும், 1000 கிடைக்கும் அப்படி தானே. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கட் பண்ணும்போது இப்போ
1000 இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் 2001 சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணோம், இதை நம்ம வகுக்கணும் சரிங்களா. வகுத்தல் இதே மாதிரி இருக்குல்ல, என் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 4Q+R தானே. இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், நம்ம 4 வகுத்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூவை பார்க்கலாமா. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல அதாவது 5 × 1000 தனியாக இருக்கலாம் இன்ட்டு அதே மாதிரி 5 × 2001 இந்த ரெண்டுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கலாமா. முதல்ல 1000 என்ன பண்ணும், 4 வகுங்க, 1000 4 வகுத்து கிடைக்கும் 2 × 8 மீது 2 கிடைக்கும். அப்போ 0 கீழே இருக்குன்னா 5 × 20 0 ஆயிருமா. என்ன பண்ணும், 0 இங்கே இருக்கும்போது இங்கே 0 போட்டுரும் அப்போ தானே. இப்போ ஈவ் என்னது 250 மீதி 0 ஆயிருமா. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் தேர்ட் இம்ப்ளேஸ் 5 × எப்படி இருக்கும், 4 × ஈவ் எவ்வளவு 250 டாட் மீதி எவ்வளோ கிடச்சிரும், 0 தானே சரிங்களா. அப்போ இன்னும் இருக்கும் இதில் +0 போடுவோம் சரிங்களா டாட். இதே மாதிரி இப்போ நம்ம 2001 கண்டுபிடிக்கணும் பார்க்கல. இப்போ 2001 என்ன பண்ண, 4 வகுக்கணும், 5 × 20 கிடைக்குமா. அப்போ மீது என்ன பண்ணும், 0 கீழே இருக்கும்போது மேலே 0 அப்ளை பண்ணுவோமா. இப்போ என்ன பண்ணும், இந்த 1 இங்கே 1 செய்து வகுப்படாது. ஸோ என்ன பண்ணும், இங்கேயும் 0 ஆயிரும். ஸோ என்ன, ஈவனுக்கு 500 மீதி வந்து 1 கிடைக்கும். அப்போ தர்ஃபோர் 5 என்ன வந்துடும், 4 × 500 ப்ளஸ் மீதி எவ்வளவு, 1 ஓகேவா. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் எப்படி அப்படின்னா, பிரித்து இதெல்லாமா 5 × 4 இருக்குது தானே, அதாவது 4 ஆயிரும். அடுக்கு என்ன வரும் இங்கே 250, இந்த +0 தான், இது என்னாகும் டாட் வச்சு அப்படின்னா 5 × 0 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும், 5 × 4 அதிக்கோங்க, இங்கே அடுக்கு 500 போட்டுக்கலாமா. ப்ளஸ் என்ன பண்ண, டாட் வச்சு அப்படின்னா 5 × 1000 ஒன்று தானே மீதி போ, 5 × 1. இப்போ பாருங்கள் இதில் i/4 வேல்யூ வந்து 1 தானே, i0 வேல்யூ 1 சரிங்களா. அப்போ நமக்கு என்ன ஆயிரும், இந்த ஸ்டெப்பில் இதோட வேல்யூ வந்து ஃபுல்லாகவே நமக்கு 1 கிடச்சிடும். அது i/4 வேல்யூ 1 ஆயிரும், i0 1 ஆயிரும் ஓகேவா. அது தேட் இம்ப்ளைஸ் i/4 = 1, i0 = 1 ஓகேவா. அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள், இங்கே என்ன ஆயிரும், i/4 வேல்யூ வரும் 1 ஆயிருமா. அப்போ 1 × 5 1 தான் கிடைக்கும் இன்ட்டு, இங்கே என்ன இருக்கும், 5 × 1 மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. இப்போ பெருக்குங்க, இங்கே என்ன வந்து 1 × இதில் i இருக்குமா, 1 × i என்ன ஆன்சர் என்னது, இப்போ 1.i-யோட ஆன்சரும் i தானே. ஸோ இப்போ இதான் நமக்கு சரிங்களா. இப்போ நம்ம கொஸ்டின் என்னது, i i² i³ i 2000 தானே, இதோட ஆன்சர் என்ன, i தான் நமக்கு இதோட ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6 பார்ப்போமா. எங்கே பாருங்கள் 6th கொஸ்டின் என்னென்னா, அது சமேஷன் ஆஃப் என்னோட வழியில் 1 × 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 × n+50 இதை நம்ம சுருக்கணும் ஓகேங்களா. இப்போ அப்ளை பண்ணலாமா, அதுக்கு என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, 5 × n+50 இருக்கா, இப்போ ஈக்குவல்ட்டு அதாவது என்னோட வேல்யூ வந்து 1 நம்ம 10 வரைக்கும் அப்ளை பண்ணணும் பார்க்கலாமா. 5 என்ன வந்துடும், 1 + 50 வருமா. அதே மாதிரி என்ன வரும், 5 × 2 + 50 இப்படி அப்ளை பண்ணிருக்கோம். 5 மெயினாக வந்துடும் 10 + 50 வரைக்கும் அப்ளை பண்ண நம்ம என்ன கிடச்சிடும் அப்படின்னா, பாருங்கள் 5 ஃபஸ்ட்டு வரும் 51, ஸோ 5 × 52 i³ 53 இப்படி அப்ளை பண்ண என்ன வந்துடும், i³ வந்துடும் 60 வந்துடும் புரியுதா. 10 வழி கிடச்சிடும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணால், இதுலேருந்து நம்ம இந்த i-யோட வேல்யூ 50 இருக்குல்ல, அதை மட்டும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், நமக்கு இது வந்து ஒரு கூட்டுத்தொகை சரிங்களா. அப்போ என்ன சொன்னா அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு வேலைக்கும் ப்ளஸ் போடணும் சரிங்களா. மறந்துட்டு சொல்றதுக்கு i 51 i 52 அது மாதிரி 53 என்ன பண்ணுவோம், ப்ளஸ் i-யோட வேல்யூ 60 வரைக்கும் நம்ம போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணோம், i 50 தான் காமன் எடுக்கும் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், i³ 1 இருக்குமா, இங்கே 50 எடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும் i² 2 அதே மாதிரி ப்ளஸ் i³ ப்ளஸ் i4 அதே மாதிரி i5 இருக்கும், i6 i² 7 ப்ளஸ் 5 × 8 ப்ளஸ் 5 × 9 ப்ளஸ் 5 × 10 புரிஞ்சிருச்சா. இப்போ என்ன பண்ணிட்டு காமனாக எடுத்துட்டோம் 5 × 50 வழியாக. அப்போ ஈக்குவல்ட்டு இப்போ இந்த 50 இருக்குது தானே, இந்த 50 நம்ம என்ன செய்யணும், என்ன வகுத்தல் முறையில் பாடணும் பார்க்கலாமா. இப்போ என்ன பண்ணோம், 50 4 வகுத்து பண்ண கிடைக்கும் நமக்கு, 1 × 4 மீதி 1 × 0 ஆயிடுமா, 2 × 4 என்ன கிடைக்கும், 8 மீதி 2. ஸோ வகுத்து ஈவ் 12 மீதி 2 கிடைக்கும். இப்போ எப்படி எழுதுவோம், 4 × ஈவ் எவ்வளவு 12 ப்ளஸ் மீதி எவ்வளவு 2 சரிங்களா. இது வந்து இந்த மெத்தடுக்கு எழுதிட்டோம். அதே மாதிரி உள்ளே அப்ளை பண்ணலாமா. இப்போ ஐ என்ன நமக்கு இதில் i³ 1 தான் அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் i² வேல்யூ என்ன வரும், -1 வருமா ஓகேவா. அதே மாதிரி i³ வேல்யூ என்ன வரும், -i சரிங்களா. ப்ளஸ் அதே மாதிரி இப்போ i5 பிரிக்கணும் அப்படி தானே. அப்போ i² எப்படி பிரிக்கலாம், i4 டாட் i1 சரிங்களா. அதே மாதிரி i-யோட 6 எப்படி பிரிக்கலாம்,
ஐனோட வேல்யூ வந்து 4 அதே மாதிரி ஐ டாட் ஸ்கொயர்டு இது ரெண்டே கூட்டினா அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும் தானே அதான் இப்படி போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி ஐன் எடுக்க 7 பிரிக்கலாமா அப்போ ஐ 4 டாட் ஐயோட வேல்யூ 3 கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஐ 8 பிரிக்கலாமா அப்போ ஐ 4 ஐயோட அடுக்கு 4 ப்ளஸ் 9 பிரிக்கலாம் ஐயோட அடுக்கு 4 ஐயோ அடுக்கு 4 அதே மாதிரி 1 ப்ளஸ் ஐ 10 எப்படி பிரிக்கலாம் ஐ 4 டாட் ஐ ஸ்கொயர்டு ஓகேவா இப்போ என்ன பண்ண இதோட ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணலாம் பார்க்கலாமா இப்போ ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும் ஐ பவர் 4 தானே ஸோ பாருங்கள் ஐ 4 அடுக்கு 12 என்ன பண்ணும் டாட் வச்சு இது ஐ ஸ்கோர்டாக அதிக்கலாமா தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறேன் அதேமாதிரி உள்ளே அப்ளை பண்ணுங்க இப்போ இங்கே என்ன இருக்கும் ஐ இருக்கும் இதில் மைனஸ் 1 இங்கே மைனஸ் ஐ இருக்கும் இதில் ப்ளஸ் 1 இருக்கும் சரிங்களா இப்போ இங்கே ஐ 4னா 1 ஆயிரும் அப்போ 1 இன்ட்டு ஐ என்ன வந்துடும் ப்ளஸ் ஐ மட்டும் இருக்கும் அதே மாதிரி இங்கே ஐ 4ஓட வேல்யூ வந்து 1 ஐ ஸ்கோரோட வேல்யூ வந்து மைனஸ் 1 ஓகேவா அதாவது திருப்பி யோசிச்சுக்கோங்க ஐ ஸ்கொயர்டு வேல்யூ வந்து மைனஸ் 1 ஐ ஸ்கியூபோட வேல்யூ வந்து மைனஸ் ஐ அதே மாதிரி ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து 1 ஓகேவா ஐ 0னாலும் 1 தான் 4 நம்பர் நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் அப்புறம் இந்த வழி அப்ளை பண்ணுறோம் அப்படி தானே 1 இன்ட்டு ஐ ஐ அதே மாதிரி ஐ 4 4 வந்து 1 1 இன்ட்டு ஐ ஸ்கோர் வழி மைனஸ் 1 தானே பாருங்கள் மைனஸ் ஸோ என்ன இருக்கும் மைனஸ் 1 இது முடிச்சிட்டோமா அப்போ இங்கே பார்க்கணும் ஐ 4 வந்து 1 1 இன்ட்டு ஐ ஸ்கோர் வழி வந்து மைனஸ் ஐ இப்போ என்ன வந்துடும் இங்கே மைனஸ் ஐ ஓகேவா இப்போ இங்கே பார்க்கணும் 1 இன்ட்டு 1 1 தான் வரும் ஸோ ப்ளஸ் 1 அதே மாதிரி இங்கே ஐ 4 4 1 ஐ 4 1 இங்கே இருக்கும் இன்ட்டு ஐ அடுக்கு 1 ஸோ இங்கே ப்ளஸ் ஐ மட்டும் இருக்குமா இது முடிச்சிட்டோமா லாஸ்ட்னு இருக்குது ஐ 4 1 ஐ 4 1 இன்ட்டு ஐ ஸ்கோர்டு வேல்யூ வந்து மைனஸ் 1 தானே ஸோ மைனஸ் 1 இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டெப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ வெளியில் பார்க்கலாமா இங்கே இருக்கும் ஐ 4 4 வேலேருந்து 1 தானே 1 அடுக்கு 12னாலும் 1 ஸோ 1 இன்ட்டு ஐ ஸ்கோர்டு இதில் ஐ ஸ்கோர்டு வேல்யூ வந்து மைனஸ் 1 இப்போ இங்கே 1 இருக்கும் இதோட வேல்யூ மைனஸ் 1 இருக்கும் ஓகேவா இப்போ இது உள்ளே பார்க்கலாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ என்ன ஆயிருது ரெண்டு ஜி கூட்டும்போது 0 ஆயிரும் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஐ இது மைனஸ் ஐ ஸோ 0 ஆயிரும் ப்ளஸ் ஐ இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ் 1 ப்ளஸ் 1 என்ன ஆயிரும் 0 மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 ஓகேவா இப்போ நமக்கு என்ன இருக்குது உள்ள ப்ளஸ் ஐ இருக்குது அதே மாதிரி மைனஸ் 1 இருக்குது ஓகேவா மைனஸ் 1 இப்போ என்ன பண்ணால் இங்கே பாருங்க என்ன கிடைக்கும் மைனஸ் 1 அதே மாதிரி உள்ள என்ன இருக்கும் ஐ மைனஸ் 1 இப்போ மைனஸ் 1 உள்ள பிறகுங்க என்ன கிடைச்சிடும் மைனஸ் ஐ ப்ளஸ் 1 ஓகேவா அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் அதாவது பாருங்கள் சம்மேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு 1 to 10 அது ஐ பவர் என் ப்ளஸ் ஐ மேல் வேல்யூ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் 1 போடுக்கலாம் 1 மைனஸ் ஐ ஓகேங்களா இதுதான் ஆன்சர் இதில் ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்களா ஓகே டேஸ் நம்ம இப்போ பயிற்சி எடுப்படி 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பயிற்சி பற்றி பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் பிரச்சனை நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படி எல்லாம் விட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ